ஒரே ஒரு பாடலை கூட நம்ம பாடி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஆராதிக்கிறதுக்காக நாம் கடந்து போவோம். ரொம்ப அழகான ஒரு புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை இனால் என்னை நிரப்பும். புதிய கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நடத்தும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நீ புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா, பாடுவோம் எல்லாரும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பா. இப்ப சொல்லு, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபைய பாடிக்கொண்டே, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபைய. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை எனக்கு தாரும் ஆண்டவரே, எந்த கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை எனக்கு தாரும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சேர்ந்து ஹல்லேலூயா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, என் கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த காளிப்பை தாரும் தேவா, ஆனந்த காளிப்பு. ஒரு ஒரு ஜபமாய் பாடுவோம், வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த காளிப்பை தாரும் தேவா, ஆனந்த காளிப்பை தாரும். இப்ப சொல்லோ, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, இயேசுவே புது கிருபை தாரும் தேவா, புது எல்லாரும் கரங்களை மேலே தட்டி, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் புதிய நாடுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை என்னை நிரப்பும், புதிய நாடுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா. ஓ ஹல்லேலூயா. சவால்கள் சந்தித்திட
உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர்பொருந்த எல்லா உறவுகள் சீர்பொருந்த சமாதானம் நான் பெற்றிட இந்த சமாதானம் நான் இப்ப சொல்லோ போது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை எல்லாரும் கேட்டுக்கொண்டே புது கிருபை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடக்கும் புதிய கிருபையா என்னை நீடக்கும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய என்னை நிரப்பும் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை கர்த்தர் சம்பூரணமாய் மாற்றுகிறவர். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. நீங்க என்ன கிருபையெல்லாம் ஆண்டவரிடத்துல கேட்கறீங்களோ நான் நம்புறேன் அந்த கிருபையெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவார். நீங்க எந்த தாளந்துகளையெல்லாம் கர்த்தரிடத்துல கேட்கிறீர்களோ நான் நம்புகிறேன் அந்த தாளந்த தேவன் நமக்கு தருவார். அவரிடத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை. அதான் நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். ஆமே, அவர்கிட்ட என்ன வாஞ்சிக்கிறோமோ அதை அப்படியே செய்வார் அவர். கடந்த நாட்களில் வந்து இந்த 7 நாட்கள் இந்த சொந்த வீடு இல்லாதவங்களுக்காக நம்ம ஒரு ஜெபம் வச்சோம் பாருங்களேன். அப்போ வந்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே வந்து இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு 100 வீடு திறக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். நான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, வாரத்திற்கு ஒரு 3 கட்டடமாவது நான் திறந்துடுறேன். ஒரு 3வது திடீரென்று சென்னையில் வந்து அறிமுகமே இல்லை, அவங்களுக்கு அறிமுகமே இல்லை. ஆனால் ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ணி, பாஸ்டர் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் நாங்கள் போட்டுறோம், பாஸ்டர் வர்றதுக்கும் போகிறதுக்கும் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு நாங்களே அரேஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் வரீங்க ப்ரேயர் முடிச்சுட்டு வரீங்க, வந்து ஒரு கட் பண்ணி அவ்வளோதான், அந்த கடையை மட்டும் நீங்கள் திறந்து வச்சுட்டு நீங்கள் உடனே நீங்கள் போயிடலாம், கண்டிப்பாக நீங்கள் தான் வரணும், நீங்கள் வரணும்னு ரொம்ப நாங்கள் விருப்பப்படுறோம். அப்போது நான் நினச்சேன், போன ஆண்டுகள் கூட போன சமயங்களில் கூட இப்படி இல்லை, அந்த ப்ரேயர் முடித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் கூட ஆகல, அந்த 15 நாளில் கிட்டத்தட்ட 9 கட்டிடங்கள் திறந்தாச்சுன்னு. அப்போ நம்ம என்ன நம்புகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த கிருபைகளை ஆண்டவரிடத்துல கேட்கிறோமோ கண்டிப்பாக கத்துறதை தர்றாரு. ஆமேன். அதனால் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கொடுத்த கிருபைகளெல்லாம் நீங்கள் இழந்திருக்கலாம். நிறைய கிருபையை நான் இழந்துட்டேன், ஆண்டவர் எனக்கு நிறைய கிருபை கொடுத்துருந்தாரு. நான் சொல்கிறேன், இழந்து போன அந்த கிருபையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் புதிய கிருபையை வைத்திருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபை புதுசாக இருக்குது. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் புதிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் ஏற்கனவே கொடுத்ததை நான் இழந்துட்டேன், இன்னொரு டைம் நீங்கள் தாங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கிறதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நின்று, எனக்கு புதிய கிருபையை தருகிற கர்த்தர் நல்லவர், எனக்கு புதிய கிருபையை தருகிற கர்த்தர் நல்லவர், கரங்களை எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் உயர்த்தி எனக்கு புதிய கிருபையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு புது கிருபை தருகிறவர் நீங்க தானே ஆண்டவரே. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, சொல்லுவோம் புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா.
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேட்போம் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் சொல்லுங்க திரும்ப திரும்ப புதிய கிருபை புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் இயேசுவே புதிய புதிய நாளுக்குள் புதிய இப்ப அப்பா பார்த்து சொல்லுங்க சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுங்க சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த எல்லா உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட தேவ சமாதானம் நான் பெற்றிட இப்ப சொல்லும் போது கிருபை தாரும் தேவா புது பலனை வாஞ்சையோடு கூட நீர் எனக்கு செய்ய வல்லவர் நீர் எனக்கு செய்ய வல்லவர் நீர் எனக்கு செய்ய வல்லவர் தாரும் தேவா புதிய நாளுக்குள் இயேசுவே நன்றி ஆண்டவரே புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் நன்றி அப்பா எனக்கு கிருபைகளை தருகிறது நீங்க தானே ஆண்டவரே எனக்கு புதிய புதிய கிருபைகளை தருகிறவர் நீங்க தானே ஆண்டவரே உங்க கிருபை புதிதானது அது காலைதோறும் புதிதானது எஸ் இந்த ஆராதனை நேரத்தில் அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே எனக்கு முன்பாக நிறைய சவால்கள் எனக்கு முன்பாய் காத்திருக்குது அந்த சவால்களை சந்திக்கிறதுக்கு என்னிடத்துல பலன் இல்லை அந்த சவால்களை நான் எப்படி சந்திப்பேன்னு எனக்கு தெரியலப்பா ஆனா அந்த சவால்களை சந்திக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு பலன் தரணும் கேளுங்களே ஆராதனை நேரத்தில் ஆம் என் ஆண்டவருடைய பிள்ளைய எத்தனை சவால்கள் வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம் எத்தனை சவால்கள் இருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் அந்த சவால்களை எல்லாம் லகுவாய் சந்திக்க அந்த சவால்களை எல்லாம் லகுவாய் சந்திக்கிறதுக்கு என் கர்த்தர் பலன் கொடுக்கிறவர் அல்லவா சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் போருந்த எல்லா உறவுகள் சீர் போருந்த சமாதானம் நான் பெற்றிட சமாதானம் இப்ப கைய உயர்த்தி சொல்லு போது கிருபை இந்த ஆராதனை நிறைய பேருக்கு ஆண்டவருடைய கிருபையை கத்த தர்றார்
சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் கைய உயர்த்தி இயேசு பாட்ட கேளுங்க அந்த புதிய கிருபை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் புதிய கிருபை புது கிருபை புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் புதிய நீ நல்லவ 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 என்னை நடத்தும் புதிய கிருபையால் ஓ நல்லவரே 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 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்கிற தேவன் நீரல்லவா 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 உமக்கு நன்றி ஆண்டவரே.